ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைப்பில் சிக்கன் செய்யலாம். அதில் ஒரு டைப் தான் இன்றைக்கி சிக்கன் ரோஸ்ட். எப்படி ஒரு பேன் வச்சு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சமாக, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பெப்பர் பொடி 1 டீஸ்பூன், கறி பவுடர், தேவைக்கு தக்கன அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடணும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஆயில் விடணும்னா நீங்கள் ஆயில் விட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊறுனா ரொம்ப நல்லா வரும். இது நான் இப்போ 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். அது ஊறிட்டுருக்கிற டைமில் நம்ம இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை கட் பண்ணி அது இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆக்கக்கூடாது, கோர்ஸாக அது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். அரைச்சிட்டு அதை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் இந்த ஆனியன் அரைச்சதை நம்ம போட்டு நல்லா வதக்கிடணும். இது அப்படியே இதோட தண்ணியெல்லாம் வத்தி இது கலரே சேஞ்ச் ஆகிடணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த கலரில் இருக்கணும், அதில் வாசனையே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். கிட்டத்தட்ட ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கன், அதையை வந்து இதில் எடுத்து கலந்துடணும். நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயமும் இந்த சிக்கனும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுக்கணும். வேறு எண்ணெயோ உப்போ வேறு எதுவுமே இதில் சேர்த்த தேவையில்லை. இதில் வர தண்ணியே போதும். இதில் இருக்கிற அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற எண்ணெயே போதும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும் குக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இடைக்கு திறந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது பேர்ன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திருப்பி போட்டே இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் குக் ஆகிருக்கும், சூப்பராக குக் ஆகிருக்கும், ரோஸ்ட் ஆகிருக்கும். அந்த பேஸ்ட் மாதிரி போட்ட ஆனியன் அது எல்லாத்து மேலேயும் போய் அந்த கேரமலைஸ்ட் ஆகிருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது எல்லா ரைஸ் கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ஃபுல்லாக குக் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணணும், பட் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி இது. இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி திருப்பி போட்டு குக் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதே லிட்டை க்ளோஸ் பண்ணணும், திருப்பி போட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்ம சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ஒவ்வொரு பீஸாக தான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இதில் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். இது எல்லா ரைஸ் கூட சாப்பிடலாம், அதே மாதிரி சப்பாத்தி கூட சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணால் எப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குமோ அந்த ரோஸ்ட்டு ஃப்ளேவரோட ரோஸ்ட்டு ஸ்மெல்லோட அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இதே டேஸ்ட்டில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெசிபியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.